ஒரு வீரனோட கதையை கேளுங்க. வீரனோட கதை. முன்னொரு காலத்தில் மலையடி வாரத்தில் இருந்தது ஒரு அழகான காடு. அக்னி மழை பொழியும் அழகிய காடு. ஆர்ப்பரிக்கும் தீப்பொறிகள் நீர் மொத்த பிராணிகளின் சுடுகளாய் மாட்டாளி உழைப்பை உரியும் கொடிய அரக்கர்கள். ரத்தம் தின்று தேகம் சிதைக்கும் கொடிய சைத்தான்கள். உசுரருந்து பிராணன் கிழிந்து வாடும் பாவ ஜீவன்கள். அமிதாத்மா பிணத்தை சுமந்து சேர்ந்தடைந்தது மயானத்தை. கோனெடுப்பு குனிந்த தலை கடும் சாபம் தலையெழுத்து. வாழ்வழித்து கடவுள் மேலே போய்விட்டது நம்பிக்கை. போயே போச்சு நம்பிக்கை. ஆனால் சூத்திரதாரியின் சூதனை எரித்து அகங்காரனின் நெஞ்சை கிழித்து மாயாசுரனை நிர்மூலமாக்கும் துறையாய் நொந்து வெந்தவரின் பரவசத்தை சுமந்து வந்தார் ஒரு மகாதா. பயந்து மருகி பதரை சுருங்கிய சந்திரன் முகிலின் முந்தானையில் அஞ்சு ஒளிந்திருக்க ஜோதியாய் ஒரு பெண் எரிமலை ஒன்றை பெற்றெடுத்தார். எரியும் தீயினில் பொழியும் மழை போல் சாவின் வீட்டினில் காலனை வென்றவன் ஆணவத்திற்கு எதிராய் கிளர்ச்சி ரூபத்தில் லங்கேஸ்வரனுக்கு எதிராய் வில்லேந்தி நின்றான். எரியும் ஜமதக்னி கோபத்தை மீறி சர்வமும் தான் என்ற பரமனை வினவினான். சீறுகிற சிங்கம் வீரனொருவனின் கதை. இதீனை வென்ற வீரனொருவனின் கதை. காலனை கண்டால் காலால் மிதிப்பான். சாவினை மிரட்டும் சுல்தானை போல சுடும் நெருப்பினை எரித்து கடும் கத்தியின் மேல் நடந்து இதயம் பதற முகிலும் மதிர பயத்தினை அறுத்து கண்டங்களை தனதாக்கி முன்னேறி வந்தார். வேட்டைக்காரரை வேட்டையாட ரணவேட்டையனாய் வந்தார். அடிமை வாழ்வை மீட்க பாபா தலைவீரா, அழகா பகையை காக்க பாபா கலிகாலா, பற்றி எரியும் தீர்ப்பொறியே தேசமே நல்லெண்ணெய் கண்டுபிடிப்பை கொண்டாடி கொண்டிருந்தது. தீர்த்தங்கர் மகாவீரர் இறப்பை நினைவு கூர்ந்து கொண்டிருந்தது. வளர்பிறை தோன்றப்போகும் முதல் நாம் அன்று பிருந்தா பணியாற்றும் பள்ளிக்கு செல்ல வீட்டின் வெளியே படிக்கட்டு வழியாக நடந்து வந்து கொண்டிருந்தாள். அவளது கணவன் வினோத் வீட்டின் வெளியே வாகனத்தில் அவளுக்காக காத்து கொண்டிருந்தான். படிக்கட்டில் இருந்து இறங்கி வந்த பிருந்தா அவள் கண் முன்னே வெள்ளை நிற பாம்பு ஒன்று ஊர்ந்து சென்றதை பார்த்து பயந்து நடுங்கினாள், பிரமித்து போனாள். தனது கணவன் வினோத்திடமும் வீட்டின் உரிமையாளரிடமும் அப்பாம்பை பற்றி கூறினாள். வீட்டின் உரிமையாளர்கள் அவ்வளவு நீளமான பாம்பை இதுவரை தாங்கள் பார்த்ததில்லை என்று கூறினர். வீட்டை சுற்றி தேடத் தொடங்கினர். அப்போது பிருந்தா வினோத் வீட்டில் தங்கியிருந்த வினோத்தின் பெரியம்மா வாசகி பாம்பு வந்த காரணத்தை அறிய முற்பட்டார். அந்த வெள்ளை நிற பாம்பு பிருந்தாவின் கண்களில் பட்ட சில நாட்களுக்கு முன்னர்தான் வெள்ளை நிறம் கொண்ட தலையுடன் புத்தர் சிலை ஒன்று பிருந்தாவின் வீட்டிற்கு அமேசான் வழியாக வந்திருந்தது. ஒருவேளை வெள்ளை நிறம் கொண்ட புத்தர் சிற்பம்தான் வெள்ளை நாகத்தை தகவல் சொல்ல அனுப்பியதோ என வாசகி சந்தேகம் கொண்டார்.
ஒரு நாள் உறவினர் திருமணத்திற்காக வினோத் மட்டும் மதுரை செல்ல வேண்டிய சூழ்நிலை அமைந்தது. அதனால் பிருந்தா தனிமையில் இருக்க வேண்டிய நிலையும் உருவானது. அந்த தனிமையின் வருத்தத்தை வினோத்திடம் பகிர்ந்து கொண்டாள் பிருந்தா. அதற்கு வினோத், வீட்டில் இருக்கும் இந்த வெள்ளை நிற புத்தரை தனிமையில் இருக்கும் போது நினைத்துக்கொள் என கூறி மதுரை சென்றுவிட, அடுத்த நாள் வினோத்திடம் பிருந்தா அலைபேசியில் பேசும்போது முந்தைய இரவு அவளுக்கு வந்த கனவை கூறினாள். யாரோ மூவர் பிருந்தாவில் கனவில் தோன்றியதாகவும் அவர்கள் அனைவரின் கைகளிலும் குறிப்பெடுக்கும் புத்தகம் இருந்ததாகவும் அந்த மூவரும் பிருந்தாவிற்கு பிறக்கப் போகும் குழந்தையை பற்றி கூறிய தகவலை பிருந்தா வினோத்திடம் கூறினார். இதை கேட்ட வினோத்திற்கு ஒரே குழப்பம். இந்த குழப்பத்திற்கு விடை அறிந்து கொள்ள காத்து கொண்டிருந்தான். சில நாட்களுக்கு பிறகு வினோத்திற்கு அவரது நண்பன் கனியன் செல்வராஜ் அவர்களிடமிருந்து வாட்ஸ்அப் வழியாக ஒரு புகைப்படம் வந்து சேர்ந்தது. ஒரு பெண்ணை சுற்றி மூன்று நபர்கள் குறிப்பெடுத்து கொண்டிருந்தார்கள். அந்த பெண்மணி யார் என வினோத் கனியன் செல்வராஜ் அவர்களிடம் கேட்க, அது மகாமாயா, புத்தரின் தாயார். புத்தர் பிறக்கப் போகும் செய்தியை மகாமாயாவிற்கு கூற அந்த மூவரும் வந்திருப்பதை சிற்பமாக தீட்டி இருக்கிறார்கள் என கூறினார். வினோத்திற்கு விடை கிடைத்தது. அதே மூன்று நபர்கள்தான் தனது மனைவி பிருந்தாவின் கனவில் தோன்றி இருக்கிறார்கள் என முடிவு செய்தான். ஒரு நாள் திருத்தணியில் உள்ள சமண கடவுளாம் அருகக் கடவுளை காண வேண்டுமென்று வினோத்தை ஏதோ ஒன்று சில நாட்களாக உள்ளார்ந்து சொல்லிக்கொண்டே இருந்தது. அதற்கு முந்தைய வருடம்தான் அதே திருத்தணியில் வினோத் மலித்திருந்தாலும் ஏதோ ஒன்று வினோத்தை தூண்டிக்கொண்டே இருந்தது. மீண்டும் திருத்தணிக்கு செல்ல நாள் கனிந்தது. அதன் விளைவாக வினோத்தும் வினோத் இயக்கிய இந்திரனின் ராணி குறும்பட தயாரிப்பாளர் பிரகாஷும் திருத்தணிக்கு சென்றனர். திருத்தணிக்கு சென்ற வினோத் வழக்கம் போல் தனது ஆய்வு தகவலை திரட்டினான். கோவில் நுழைவாயில் இருக்கும் புத்தர் பாதத்தை புகைப்படம் எடுத்தான். அருகக் கடவுளாம் முருகக் கடவுள் வெள்ளையானை மீது அமர்ந்திருக்கும் கல்லில் செதுக்கப்பட்ட சிலை அவன் கண்ணில் பட்டது. இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கும் முருகனின் மனைவிகளில் ஒருவரான வள்ளியம்மையின் குடும்பத்தாரோடு உரையாடினான். இந்த தகவல்களை எல்லாம் எப்போது வேண்டுமானாலும் தன்னால் திரட்டிக்கொள்ள முடியும் என்ற எண்ணம் வினோத்திடம் இருந்தது. ஆனால் என்ன காரணத்திற்காக இந்த தூண்டுதல் வந்தது என்ற கேள்வி வினோத்திடம் இருந்து கொண்டே இருந்தது. வினோத் திருத்தணிக்கு சென்று வந்த மூன்று நாட்களில் உடலில் ஏற்பட்ட ஏதோ மாற்றத்தால் வினோத்தும் பிருந்தாவும் மருத்துவமனைக்கு சென்றார்கள். அந்த பதட்டமான சூழ்நிலை நிறைவுற்றது. தனது மனைவி பிருந்தா ஒன்றரை மாத கருவை தனது வயிற்றில் சுமந்து கொண்டிருக்கிறாள் என்ற செய்தி உறுதியானது. வினோத்திற்கு அது மகிழ்ச்சியாகவும் இருந்தது, ஒரு பக்கம் அது அதிர்வாகவும் இருந்தது. பிருந்தா கருவை சுமக்கும் முன்னமே விபாசனா தியான பயிற்சிக்கு செல்ல வேண்டும் என்ற மனநிலை வினோத்திற்கு இருந்தது. ஆனால் எந்த மாதத்தில் செல்வது,
அப்படி ஒரு மாதத்தை தேர்வு செய்தாலும் அந்த மாதத்தில் தியான பயிற்சிக்கு இருக்கை கிடைக்குமா என்ற கேள்வியும் வினோத்திடம் இருந்தது. இப்படியான சூழலில் இரண்டாம் கட்டளையில் உள்ள புத்த வேடுக்கு வினோத் சென்றான். அது மிகவும் பழமை வாய்ந்த புத்த விகாராகும். அந்த புத்த விகாரை பற்றி யுவான்சாங் குறிப்புகளில் இருக்கிறது. அந்த புத்த விகாரில் இருக்கும் புத்தரின் சிற்பத்தின் அருகே வினோத் மௌனமாக காத்து கொண்டிருந்தான். அப்போது வினோத்திற்கு ஒரு செய்தி வந்தது. வினோத்தின் துணைவியாரான பிருந்தா கருவுற்றிருக்கும் போது விபாஷனா தியான பயிற்சிக்கு செல்லலாம் என்ற செய்தி அது. வினோத் மௌனமாக இருந்தபோதும் எப்படி அவன் மனதில் இருந்த கேள்விக்கு விடை கிடைத்தது என்ற ஆச்சரியம் அவனிடம் இருந்தது. காரணம், பிருந்தா அந்த பொழுதுகளில் எந்த கருவையும் சுமக்காத போது இந்த செய்தி உண்மையா அல்லது பொய்யா என்று ஆராய வினோத் காத்து கொண்டிருந்தான். சில மாதங்களுக்கு பிறகு பிருந்தா கருவுற்றிருந்தாள். பிருந்தா கருவை சுமக்கும் மூன்றாம் மாதத்தில் வினோத் மற்றும் பிருந்தா என இருவருக்கும் விபாசனா தியான பயிற்சியில் அனுமதி கிடைத்தது. அந்த 10 நாள் தியான பயிற்சி வகுப்பில் அனைவரோடும் சேர்ந்து தங்களையும் பயிற்சிக்கு தீவிரமாக ஈடுபடுத்தி கொண்டார்கள். அனைவரும் பூரண மௌனம் காத்தார்கள். பிருந்தா தான் சுமக்கும் கருவிற்கும் சேர்த்து அதிகப்படியான மூச்சு பயிற்சியில் ஈடுபட்டு கொண்டிருந்தாள். அத்தியான பயிற்சியில் ஈடுபட்ட அனைவரும் பூரண மௌனத்தை களைத்தனர். அப்போது பிருந்தாவின் அரை தோழியும் சமண மத பின்னணியில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பெண் ஒருவர், நீங்கள் வயிற்றில் சுமக்கும் கருதான் உங்களை இந்த தியான வகுப்பிற்கு அழைத்து வந்தது எனவும், நீங்கள் சுமப்பது ஓர் ஆண் குழந்தை என்றும், அந்த ஆண் குழந்தை கட்டாயம் இந்த உலகில் ஏதோ மாற்றத்தை உருவாக காத்து கொண்டிருக்கிறது என கூறிக்கொண்டே இருந்தார். இருகின இதயத்தில் பயத்தினை கருவறுத்து கொதிக்கும் எரிமலையில் சிதறும் தீப்பிழம்பாய், அலைகளும் ஆர்ப்பரிக்க பூமியில் பூகம்பமாய், செங்கதிர் சூரியன் அஸ்தமனமாகிட, இடியும் மின்னலும் அவன் வரவை பறைசாற்ற தன்னிலை மறந்து அந்த விதி கூட திணறியது. Powerful people come from powerful places.